சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரிசார்ட்ஸ், இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள், மிக நீளமான நீச்சல் குளம் மற்றும் நான்கு புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசையிலான புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஐஃபை வசதிகள். வாருங்கள், உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரிசார்ட்ஸ், உடையார்பட்டி, சேலம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒற்றை செங்கல் மூலமாக மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட பிரச்சாரம் தான் திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுத்தது. அதை பத்தி நம்ம ஆளுமைகள் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பாத்தீங்கன்னு சொன்னா, புதுமுகங்கள் வர்றதை விட பிரபலமானவர்களுடைய முகங்கள் இருக்குல்ல, அவங்களுடைய குடும்பத்திலேருந்து வரவங்க இல்லை அவங்க அடையாளம் காட்டுகிற நபர்களுடைய அந்த முகம் வந்து ஈஸியாக பரிச்சயம் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, திரைத்துறையிலேருந்து வராங்கன்னா உடனே டக்குன்னு அவங்க எல்லாம் மக்கள்கிட்ட வந்து உடனே ரீச் ஆகிடுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து என்ன தான் வந்து கருணாநிதியினுடைய பேரனாக இருந்தாலும் ஸ்டாலினுடைய மகனாக இருந்தாலும், அந்த அடையாளத்தை விட அவருக்கு உடனடி அடையாளம் கிடைச்சது வந்து திரைத்துறை. திரைத்துறையில் ஒரு நடிகராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அப்படியே படிப்படியாக தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் நகர்த்திக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் அதை எப்படி கிளவராக யூஸ் பண்ணிட்டாருன்னா, இப்போ சொல்லப்போனால் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கருணாநிதியை விட டேஞ்சர் வந்து நம்ம ஸ்டாலின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் கருணாநிதிக்கு இருக்கிற அந்த மதிநுட்பமான அந்த சிலடையான காமெடிகள் வந்து பெரும்பாலான விஷயங்கள்ல ரொம்ப பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வரியில சொல்லிட்டு அதை டக்குன்னு உடச்சு விட்டு போறதுல உதயநிதிக்கு நிகர் உதயநிதி தான். அந்த தக் லைஃப் பதில்னு சொல்லி இப்பெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாரு. கடந்த தேர்தலின் போது வந்து அவர் படிப்படியா நடிகராக இருந்து மாறின ஒரு விஷயங்கள்லயே அந்த ஒற்றை செங்கல் வந்து மறக்க முடியாது யாராலையும். இன்னைக்கு அவருக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா அந்த ஒற்றை செங்கல், இதுதான் எய்ம்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அடையாளப்படுத்தின விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகளால அதை ஒன்றும் பண்ண முடியல. மீண்டும் அவங்க ஒரு செங்கல்லாம் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா அதை வந்து அவங்களால பூர்த்தி பண்ண முடியல. அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பயங்கர வைரலான ஒரு கண்டென்ட்டா மாறி போச்சு. அந்த வைரல் கண்டென்ட்டுக்குள்ள யார் நிக்கிறான்னு பார்த்தா உதயநிதி நிக்கிறாரு. அது அவருக்கு முதல் முதல் படி. அந்த முதல் படியிலேயே அவர் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் பால்லேயே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி, அது மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிட்டாரு. ஒன்று கருணாநிதியுடைய குடும்பம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு நபராக இருக்கார், இன்னொன்று நான் எல்லாரும் தெரிஞ்ச நடிகராக இருக்கிறாரு. இது ரெண்டுமே வந்து சினிமாவையும் அரசியலையும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பிரிக்க முடியாது. அப்போ அது ரெண்டுமே ஒருங்க இருக்கிறதுனால ஈஸியாக மக்கள்கிட்ட போக முடிஞ்சுது. அந்த ஒற்றை செங்கல் இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றாக வேற எதுவும் வரவே இல்லை. இவருக்கு மாற்றாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வேறு ஒரு அடையாளம் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஏஜில் உதயநிதியினுடைய அந்த ஏஜ் கேட்டகரி இருக்குல்ல, அந்த ஏஜ் கேட்டகரி அரசியல் நிலைப்பாடு உள்ளவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் நேரத்தில் இல்லை. பட் இங்கே குழந்தையிலேருந்தே கருணாநிதி மடியிலேயே வளர்ந்ததுனால அந்த அரசியல் உள்வாங்கி உள்வாங்கி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஒற்றை செங்கல்ல அடையாளப்படுத்தப்படுறார் உதயநிதி. இதை தாண்டி இன்னும் பல விமர்சனங்கள் வருது அவர் மேலே, வாரிசு அரசியல்ன்றாங்க, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எல்லா அரசியலையுமே ஈஸியாக சிரிச்ச முகத்தோடு எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்கிற பதிலில் நீங்களே சிரிச்சிருவீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கருணாநிதி கிட்ட நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏன்னா செய்தியாளராக நிறைய அரசியல் செய்தியாளராக சந்திப்புகள்லாம் போது நாம் ஒரு எதிர்கேள்வி கேட்டால் கூட அதை வந்து நான் அங்கே இருக்க அரங்கமே சிரிக்கிற மாதிரி மாற்றுற ஒரு கலை நுட்பம் இருக்குல்ல, அந்த மதி நுட்பம் வந்து அவர்கிட்ட அப்படியே தாத்தா கிட்டேருந்து பேரனுக்கு வந்த மாதிரி இருக்குது. இடையில ஸ்டாலின் இருக்காரு, அவர் அவருடைய விஷயங்கள்லாம் வேற, அவரை விட அழகாக இவர் வந்து அதை கையாளுறாரு தான், அவருக்கு அதுதான் பேராக மாறி இருக்கு. அந்த பிரச்சார யுக்தி அவரை இன்னைக்கு வந்து துணை முதல்வர் இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இதே சாதாரணமா ஏதோ ஒரு ஒற்றை செங்கல் வச்சு பேசினாரு, ஒரு பிரச்சாரம் அது பண்ணாரு அதனால அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய படிப்படியான வளர்ச்சிகளுக்கு அவர் எடுத்த முன்னெடுப்புகளும் அவர் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்ற சுற்றுப்பயணமும் அவர் இளைஞரணியினுடைய பொறுப்புக்கு வந்த பிறகு செய்த பல்வேறு விஷயங்களும் அவரை அடையாளப்படுத்துவது மட்டும் இல்லாம கிரவுண்ட் லெவல்ல இறங்கி போனார்ல, அது அவருக்கு பெரிய பிளஸ். அந்த அடிப்படையில தான் படிப்படியாக அவர் எம்எல்ஏவா மாறுறாரு, ஒரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அமைச்சராக மாறுறாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு, இப்ப வந்து அடுத்த கட்டமாக துணை முதல்வர் இடத்துக்கு வந்திருக்காரு. திமுகவுடைய ஒற்றை முகம் அப்படின்னு இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருந்த கருணாநிதிக்கு பிறகு ஒற்றை முகமாக அடுத்து மாறினது வந்து ஸ்டாலின் இல்லையா? இப்ப இல்ல, ஸ்டாலினுக்கு பின்பும் நாம இந்த திமுகவை வழிநடத்துவதற்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துறதுக்கு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. அடுத்த கட்டமா வந்து நின்றுட்டார் அந்த இடத்துல. அவர் நிறுத்தப்பட்டாரா நின்றுட்டாரான்றது ரெண்டு விஷயம் இருக்கு.
நீங்கள் எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம், பார்க்கிறவர் பார்வை தான், காமாலைக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுன்ற மாதிரி இது அப்படி தான் இருக்கும். நீங்கள் வாரிசு என்கிற விஷயத்தை பேசவே முடியாது. எல்லா துறையிலும் வாரிசு இருக்குது, எல்லா அரசியல் கட்சியினுடைய வீட்லேயும் வாரிசு இருக்குது. அவங்க தன் மகனை தான் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அது எந்த எல்லா கட்சியிலும், அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் தன்னுடைய மகன்களோ தன்னுடைய மகள்களோ முதன்மை இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும், இங்கே வாரிசாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட முடியாது. சினிமாவிலையும் அப்படி தான், அரசியல்லையும் அப்படி தான். இல்லை, நிச்சயமாக வரவேற்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவர் போகிற இடங்களில், அவர் பேசுகிற விஷயங்களில் அவருக்கான மாறுபாடான கருத்து இருந்ததுன்னா அவரால் அடுத்த கட்ட செயல்பாடே இருக்காது. பட் வரவேற்பு இருக்கிறதுனால தான் அவருக்கான பாசிட்டிவ் திங்க் போயிட்டுருக்கு. இதோட நான் இப்போ கட்சிக்காரன் கிடையாதுங்க, டிஸ்க்ளைமர் போட்டுங்க, நான் திமுககாரன்லாம் கிடையாது நான். ஆனால் பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருடைய பார்வையில் இப்போ நம்ம வந்து யார் என்ன சரியாக செயல்பட்டால் அவர்களை நம்ம பாராட்டுவோம், அதே நேரத்தில் இவர்கள் தவறாக இருக்கிறாங்கன்னா அதையும் சுட்டி காட்டுவோம். மக்கள் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே ரொம்ப மக்கள் ரொம்ப பய, அதாவது என்னென்னா எப்படி ஆயிட்டாங்க இப்போ அப்படின்னா, நீங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல, அதை தாண்டி இவங்க யாரோட அணி சேர்ந்து உள்ளே வராங்க, இவர்களுக்கு நமக்கு என்ன நன்மை கிடைக்கும். இப்போ மக்கள் வந்து செல்ஃபாக சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஆட்சி வந்தால் நமக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, ஓகே இவங்க இருந்தாங்கன்னா தொடரும் இதெல்லாம், இவங்களை நம்ம கட் பண்ணி அனுப்பிட்டா இதெல்லாம் தொடராது, இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதையெல்லாம் சேர்ந்து செய்கிற மாதிரி, மகளிரா நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் போங்க, நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறியா மாணவியா இல்லை மாணவரா, உனக்கு வந்து மாதம் இது தரேன், வீட்டில் மகளிர் நீங்கள் இருக்கீங்களா, வீட்டுக்கார் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரா, இல்லை காசு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாரா, ஆனாலும் அரசாங்கம் உனக்கு ஒரு 1000 ரூபா பணம் தரும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை வீட்டுக்குள் பேப்போம். எம்ஜிஆரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுகிறோம், எம்ஜிஆருடைய யுக்தி என்ன தெரியுமாங்க, பணக்காரர்களே அடிப்பாருங்க, பாமரனையும் எளிய மனிதனையும் தினக்கூலியோ கை வைக்க மாட்டார், ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் அடிப்படையில் அவர் எம்ஜிஆர் எந்த இடத்துக்கு ஊருக்கு கூட்டத்துக்கு போனாலும் பாட்டிகளை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். எங்க பார்த்தாலும் முதல் அப்படியே ரொம்ப எளிமை ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, உடுத்துவதற்கே துணி இருக்காது. அவர்களை போய் இவர் வந்து அரவணைச்சு அந்த புகைப்படம் வைரல் ஆகும் பயங்கரமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி 2000 ரூபாய் காசை வச்சுட்டு சிரிச்ச அந்த புகைப்படம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. கலை யதார்த்தம் தான், மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு எதிராக மாதிரி எந்த அரசாங்கம் உள்ள வேலை செய்தோ அவர்களுக்கான மரியாதை கிடைக்கும். இப்ப இதே வேலையை வேற ஒருத்தர் செய்யறாரு, புதுசா அவர் செய்ய போறாரு அப்படின்னா அவர் செய்வாரா இல்லையான்னு இப்ப தெரியாது. அவருடைய அடையாளம் வந்து அவருக்கான தனக்கான செல்வாக்கு நிரூபிச்சுட்டு செய்ய ஆரம்பித்தால் மக்கள் யாரோட ஏத்துப்பாங்க. இப்ப காம்படிட்டர் தான் இன்னைக்கு அரசியல், அரசியலே ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. சர்வீஸ் இப்ப இல்லைங்க எல்லாருக்கிட்டையுமே, ஆனால் அதை சர்வீஸா மாத்திரம் நாங்க இதெல்லாம் செய்யறோம், பட் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, அது அதிகாரத்தை பயன்படுத்துறோம்னு சொல்லி வரவங்களுக்கு மக்கள் வந்து செல்வா கொடுப்பாங்க, அதை இவர்கள் கையில் எடுக்கிறாங்க, அது அவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனால் இந்த 26 தேர்தல் ரொம்ப டஃபா இருக்கும், பயங்கர டஃபா இருக்கும். காரணம் என்னன்னா பல்வேறு முனை தாக்குதல்கள் வரும். இப்ப திமுக அரசாங்கம் இந்த 4 ஆண்டு காலத்துல, இந்த 3.5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக யாரு என்னென்ன பண்ண போறாங்க, என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அதை வைத்துதான் இவருக்கான அரசியல் அதிகாரம். ஏன்னா 26 நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் பல பேர் கிளம்பிட்டாங்க, நிறைய பேர் வராங்க, பட் வருவது அவருடைய விருப்பம், நம்ம யாரையுமே தடுக்கல முடியாது. ஆனா இங்க என்னன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படின்றத ஆதாரத்தோட மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நான் மக்கள் மீதும் எனக்கு வருத்தம் இருக்கு, ஏன்னா மக்களும் சரியா ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களா அப்படின்னா அவர்கள் கிடைக்கிற ஆதாயத்தின் அடிப்படையில அவங்க வாக்குகளை வந்து விற்பனை செய்கிறார்கள் குற்றச்சாட்டு இருக்கு. அதை நான் வந்து ஒரு பத்திரிகையாளராகவே எனக்கு வருத்தமான வேதனையான பதிவாக சொல்றேன். ஏன்னா இங்க வந்து கரப்ட் ஆயிட்டாங்க, பல இடங்களில கரப்ட் ஆயிடுச்சு மக்களுடைய மனநிலை. நீங்க இதை செய்றீங்களா, அவர் இதை விட அதிகமாக செய்கிறாரு. அப்ப என் வீட்டில் ஒரு 10 ஓட்டு இருக்கு, நான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கான எதிர்நிலையில் இருக்கிற இன்னொரு நடிகர் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து பதிவுல என்ன போடுறாங்க கமெண்ட்லனா, எங்க வீட்டுல 10 ஓட்டுக்கு நான் போட மாட்டேன், எங்க வீட்டுல 12 ஓட்டுக்கு நான் போட மாட்டேன்னு இப்ப ஒரு மனநிலையை அப்படி கிரியேட் பண்றாங்க. ஆனா அது அரசியலுக்கு செயல்படுமானா, செயல்படாது, அது உகந்ததா வருமானம் வராது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இன்னைக்கு சொல்லவே முடியாது. தீர்மானிக்கிற சக்தின்னு ஒரு 12-15% இருக்கிறாங்க. இந்த 12-15% மக்கள் தான் உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுக்குறதா அவங்ககிட்ட கொடுக்குறதான்னு மாற்றுவாங்க. நீங்கள் சர்வதேச அரங்களை இந்தியாவுடைய பேர் வெளியில் தெரியணும், சர்வதேச உலக அரங்களை நம்முடைய தமிழ்நாடுனுடைய பேர் வெளியே தெரியணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களும் அதை நீங்கள் வந்து அவங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் செய்கிற எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லைன்னா, அதை பொறுத்த வரைக்கும்
இங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றத மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு ஒரே அஜந்தா தாங்க. என்ன அஜந்தானா, ஆளும் கட்சியை குறை சொல்லிட்டே இருக்கணும். ஆளுகிற கட்சி என்ன செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா, ஏதாவது ஒரு தவறு இருக்கா, அதை சொல்லிட்டே இருப்போம். தவறே இல்லைனாலும் இது தவறாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோன்றது தான் அவனுடைய ஹிடன் அஜெண்டா. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படி இருந்தால் தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியும். இதே நிலைப்பாடு வேறொரு கட்சி இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்பாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் உதயநிதி எடுத்த நீங்கள் சொல்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் விளையாட்டு பையன் பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய வந்தது அந்த விமர்சனங்கள்லாம். சின்ன பையன் விளையாட்டு பையன் அவன்கிட்ட போய் ஒரு பெரிய அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க என்ன பண்ணிடுவான் அப்படின்ற வரும்போது அதையே அவர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார். என்ன விளையாட்டு பையன் தானே சொல்றீங்க. ஸோ விளையாட்டு துறையில் என்னென்னலாம் இருக்கு, இது வரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு விஷயத்த, சவுத் ஏசியா கண்டிராத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த பல விஷயங்களில் பண்ணதில் இந்த நீங்க குறிப்பிட்ட அந்த கார் ரேஸ் யாரும் பார்க்காத ஒரு சாதனையினார். நிஜமாவே யாரும் பார்க்கல. ஏன்னா ஒரு பக்கம் அதிவேகமான கார்கள் போயிட்டு இருக்கு ரேஸ்ல, இன்னொரு பக்கம் மக்களுடைய பயணப்பாதையில மக்களுடைய வாகனங்கள் போது, பஸ் போது, கார் போது, டூ வீலர் போயிட்டு இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் உலகாரங்கள் கூட யாரும் பண்ணதில்லை. வேர்ல்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பயணிகள் சாலையில் இந்த மாதிரி வந்து ஒரு பந்தய சாலையா மாத்தினதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். பட் இதற்கு விமர்சனம் வரதான் செய்யும். இந்த காசுக்கு இதுக்கு நீங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க, இந்த காசை எடுத்துட்டு போய் நீங்க யாருக்காவது நல்லது பண்ணிருக்கலாம், யாருக்கு நல்லது பண்ணல, எல்லாமே அது அது ஒரு வேலை போயிட்டு தான் இருக்கு. நீங்க அடிப்படையில நம்ம ஏற்கனவே கடங்காரனா தான் இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களும் அதுக்கு மேல பெரிய கடன் சுமையோட தான் இருக்காங்க. ஆனால் இங்க வர வேண்டிய பல நிதிகள் வராம இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ அதை நம்ம பேசணும்னா ஒன்றிய அரசாங்கத்தை ஏதோ சொல்றோம்னு வாங்க. பட் இப்போ அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேண்டாம். பெரும்பாலும் மாநில அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களை ஏதாவது ஸ்டேக்னட் ஆகி நின்று போச்சு, இந்த நிதியால் பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த நிதி இருந்திருந்தால் இதை சரி பண்ணிருக்கலான்னு இப்போ எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து அதற்கெல்லாம் உலக அரங்கில கடன் வாங்கி தான் பண்றாங்க. இப்ப கார் ரேஸ் நடத்துறாங்கன்னா சும்மா நடத்தல, அதற்கு ஒரு ஜப்பான் நிறுவனமோ இல்ல ஏதோ ஒரு நிறுவனத்துக்கிட்ட அவங்க வந்து உதவி வாங்குறாங்க, அதை ஏற்பாடு பண்றாங்க. இன்னைக்கு வந்து அதை நடத்த மாட்டாங்க, நடக்காதுன்னு பேசுறவங்க நிறைய பேர். இது வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாகவும் பேசுறாங்க. இது அவருக்காக பிடிச்சது பண்றாரு, இவருக்காக பண்ணா தனிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு சொல்ல முடியாத பல விஷயங்களும் பேசுறாங்க. அதையெல்லாம் தாண்டி அதை நடத்திட்ட பிறகு எந்த வாய் அப்படி பேசிச்சோ அதே வாய்ப்பை மாத்தி பேசுது. சர்வதேச அரங்கில் நம்முடைய தமிழ்நாடு பேர் வந்துருச்சுப்பா, அதற்கு காரணம் இந்த மாதிரி ரேஸ் கல்பனை. இப்போ இன்டர்நேஷ்னல் விளையாட்டுத்துறையில் இருக்கிற ரேசிங் ஆட்களுடைய பார்வை கவனம் எல்லாம் தமிழ்நாட்டு மேலே திரும்பி இருக்கு. பல முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஓ இங்கே இந்த மாதிரி பண்ண முடியும் நம்ம, அப்போ இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, மக்கள் வந்து அது பார்க்க வராங்க. இந்த மாதிரி போட்டிகளுடைய காரணமே அது வந்து எந்த செஸ்ஸாக இருக்கட்டும், எந்த போட்டிகா இருந்தாலும் இது வந்து ஆபத்தான போட்டி. இப்போ செஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் போட்டி, அது எல்லா இடத்துலையும் நடத்தி போயிடலாம். அது நடத்துறதுக்கு ஒரு பெரிய பயங்கரமா பிரில்லியன்ட் இதெல்லாம் வேண்டாம். இது ரொம்ப பாதுகாப்பு. ஒரு வாகனம் விபத்தில் சிக்கி இருந்தாலும் அங்க பெரிய சிக்கல் ஆயிருக்கும், இல்ல பொது போக்குவரத்துல சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் பிரச்சனையாயிருக்கும், இல்ல அங்கே வேற ஏதாவது தீவிரவாத சக்திகளுடைய சிக்கல் இருந்ததாலும் மிகப்பெரிய ஆபத்து முடிஞ்சிருக்கும். நாங்க அன்னைக்கே சொன்ன கேட்டியா, சின்ன பையனை நம்பி ஒரு விஷயத்த கொடுத்த பாரு, மாநிலம் எவ்வளவு தூரம் சிக்கலை சந்தித்து. இது எல்லாவற்றையும் கவனமாக எடுத்து அதை பண்ணதுனாலதான் உதயநிதிக்கு இன்னைக்கு அந்த பேர் வந்து அவருக்கு வந்து நிலைத்து நிற்குது. எப்படி ஒற்றை செங்கல் ஆரம்பிச்சாரோ, அவருடைய அரசியலுடைய அந்த பிரச்சார யுக்தியில ஆரம்பிச்சாரோ, இன்னைக்கு அவர் ஒரு ஒரு செங்கலா அவருடைய அரசியல் வாழ்க்கையை கட்டிக்கிட்டே வர்றார். அதை அசைக்க முடியாம உடைக்க முடியாம போயிட்டு இருக்கு. உடைப்பதற்கு பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.